ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாண்டட் காலேஜ்னு சொல்லாங்க, ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, இது இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுங்க. நேக்கில் பார்த்தீங்கன்னா A+ கிரேட் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஓகேங்களா, இந்த காலேஜ் எங்கே லொக்கேட்டடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான். இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இது மாதிரியான ஃபியூச்சர்ஸ் கோர்சஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், UGC அப்ரூவ் வாங்கியிருக்காங்க, அண்ட் நேக்கில் A+ கிரேட் வாங்கியிருக்கக்கூடிய கல்லூரி, அண்ட் அப்ரூவ்ட் பை AICTE நியூ டெல்லியும் அண்ட் அப்ளை டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையும் அப்ளேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடுன்னு பார்த்தீங்கன்னா 2744 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடுன்னு சொல்லலாம். இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. இங்கே யூஜி கோர்சஸ் ஆக BTech கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இது மாதிரியான யூஜி கோர்சஸும், அண்ட் PG கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் டிசைன், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இது மாதிரியான PG கோர்சஸும், PhD கோர்சஸ் ஆக உங்களுக்கு ரிசர்ச் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மாதிரியான PhD ரிசர்ச் கோர்சஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். லேப் ஃபெசிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டட் லேப்ஸும் அண்ட் ஸ்பெஷல் லேப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கமிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கமிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஹாஸ்டல் கமிட்டி, SC ST கமிட்டி, அலுமினி அசோசியேஷன், ஆன்டி ரேங்கிங் கமிட்டி, இது மாதிரியான விஷயங்களுக்கான கமிட்டிஸ் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க சொல்லலாம். அதே மாதிரி செல்லும் வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க, YRC ஆக இருக்கட்டும், ஃபிட்னஸ் செல், யோகா செல், நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், அதாவது NSS, இது மாதிரியான செல்லும், இது உமன் அண்ட் டெவலப்மெண்ட் செல்ஸ், இது மாதிரியான செல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நேக் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு கல்லூரிங்க, கிளப்பும் வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க, ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப், ஃபோட்டோகிராஃபி கிளப், அதே மாதிரி சயின்ஸ் கிளப், இது மாதிரியான கிளப்ஸும் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் புக் கலெக்ஷன்ஸ், ஜெர்னல் கலெக்ஷன், அந்த ரிசல்ட்ஸ் ஓரியன்டான டாக்குமெண்ட்ஸோட வச்சு பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சொல்லலாம். சுற்றி இருக்கிற வழித்தடங்களுக்கு எல்லாமே நல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க குறைந்த கட்டணத்தில் சொல்லலாம். ஃபுட் கோர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ்களுக்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் கோர்ட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க, IT ஃபெசிலிட்டிஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம். அதர் ஃபெசிலிட்டிஸாக உங்களுக்கு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், ATM, கேன்டீன், இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரினு சொல்லுவாங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஓகேங்க, அடுத்தபடியாக ஒவ்வொரு காலேஜ்லேயும் நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸுக்கு உங்களுக்கு எது மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸுக்காக ஸ்கில் டெவலப் பண்ணிக்கும் விதத்தில் இங்கே எது மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட் செல்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்சனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட், ப்ரெசன்டேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இது மாதிரி குரூப் டிஸ்கஷன் ஆன் ப்ராக்டிக்ஸ், என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இது மாதிரியான கோச்சிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க, அண்டு உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்னு நீங்கள் கெயின் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸும் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.